Welcome to Retail Trader Channel. So, in this video, we have Monday 25-12-2023 intraday levels on Nifty. So, before going into the video, our disclaimer, we are not SEBI registered. The contents discussed in the video are completely for educational purpose only. So, if you base on buy or sell, profit or loss, we will discuss the educational purpose. We will discuss the levels. This is buy sell recommendation. Okay, let's go to the video. So, we discussed Thursday and Friday intraday level. Nifty is forming a triangle pattern. So, Friday morning, ஒருவேளை இதுக்கு மேல break ஆகி ஸ்ட்ராங்கா நிஃப்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம லாங் பொசிஷன்ஸ் பத்தி திங்க் பண்ணலாம் அப்படி பேசிருந்தோம். அதே மாதிரி மண்டே சாரி ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஓபன் ஆனானே ஒரு சின்ன கரெக்ஷன் இங்க கொடுத்துருக்கு. ஒரு ரெண்டு பெரிய கேண்டில் கரெக்ஷன் ஒரு ரெண்டு கேண்டில் கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. ஆனா என்னன்னா வந்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டிலா இருந்ததுனால அதுக்கப்புறம் மொமெண்டம் குறைஞ்சு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கவும் கன்சாலிடேஷன் ஆகி ஒரு மைல்டு அப்சைடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டே கொடுத்துட்ருக்கு. இதில் பாசிட்டிவான பிளாட் என்ன அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் நிஃப்டி அந்த டவுன் ட்ரெண்டை கொடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் ரெக்கவரியில் ஒன்ஸ் அகெயின் ஃப்ரைடேவோட டே ஹைலேருந்து வந்த டவுன் ட்ரெண்டோட ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான். பட் மொமெண்டம் வீக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா நிஃப்டி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வெளியே வந்திருந்தாலும் நம்ம ஆல்ரெடி தேர்ஸ்டே வீடியோவில் பேசின மாதிரி பேங்க் நிஃப்டி ஸ்டில் ஒரு சைட்வேஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ புதன்கிழமை கரெக்ஷனுக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டி பெரிய மூமெண்ட் கொடுக்கல, சைட்வேஸில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நிஃப்டியோட மொமெண்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒருவேளை மண்டே பேங்க் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நிஃப்டி ஃபர்தராக அப்சைடு போகும். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு தெரியும் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் வந்து முடிஞ்சிருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு முடிஞ்சது ரொம்ப ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு, பெரிய இம்பல்சிவாக எதுவும் நடக்கலை. ஸோ மண்டே மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட்டும் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேறு ஏதாவது நம்ம இந்தியன் ஈக்விட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தனியாக வந்து நியூஸு இல்லை வேறு ஏதாவது டிரைவிங் ஃபோர்ஸ்னால மார்க்கெட் பெரிய அளவில் மூவ் ஆனால் மட்டும்தான் உண்டு. ஸோ மோஸ்ட்லி ரேஞ்ச் பவுண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனை மண்டே எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நிஃப்டி ஓரளவு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடந்திருக்க கன்சாலிடேஷனோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் இம்பல்ஸ் மூவ் காமிச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்விங்ஸில் நம்ம ஃபர்தர் அப்சைடை எதிர்பார்க்கலாம். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த டவுன் ட்ரெண்டோட ட்ரெண்ட் லைன் திருப்பி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு இப்போ இது பிரேக் பண்ணி தான் மேலே சர்வே ஆகிருக்கு. ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகியோ இல்லை மைல்டு கேப் டவுன் கொடுத்தோ அந்த கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்டோ கேண்டில் இது கீழே க்ளோஸ் ஆகிற அப்புறம் அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுன் சைடு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் இப்போதைக்கு ஒன்று இதுக்கு அப்சைட்லையோ இல்லை டவுன் சைட்லையோ போகிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலேயும் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே இந்த சேனலுக்குள்ளே ஒரு ஃபால்ஸாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி கன்சாலிடேட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ரேஞ்ச் பவுண்டுனால கொஞ்சம் காஷியஸாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ரேஞ்ச் பவுண்டு இதுக்கு மேலேயும் நடக்கலாம் இல்லை இதுக்கு கீழே வந்துட்டு நடக்கலாம். இல்லை இப்போ இருக்கிற இந்த எங்கே க்ளோஸ் ஆச்சோ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த டவுன் ட்ரெண்ட் லைனுக்கும் நடுவுலையும் ரேஞ்ச் பவுண்டு நடக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மண்டேவுக்கான லெவல் அனாலிசிஸ். ஓகேங்களா, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனியோ நீங்கள் வந்து நிஃப்டி ட்ரெண்ட் ஆகாமல் எந்த ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இதை பிரேக் பண்ணாலும் ட்ரெண்டிங்காக மூவ் ஆகணும், நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக மூவ் ஆனதான் ஃபர்தர் அப்சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதை பிரேக் பண்ணால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி ஃபர்தர் ஃபால் இருந்தால் நம்ம ஒரு என்ட்ரி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே எனிவே வி ஹாவ் டு ட்ராவல் வித் தி மார்க்கெட். ஓகே, இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.